வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. நண்பர்களே, இது ஒரு உலக சாதனை முயற்சி. அதாவது 30 நாட்களில் சோசியல் மீடியா மூலமாக இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக விழிப்புணர்வு செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு உலக சாதனை முயற்சி. இன்று 14வது நாள். ஏறக்குறைய 600,000 மேற்பட்ட நபர்களை நாங்கள் இந்த விழிப்புணர்வு செய்தியுடன் அடைந்திருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கும் நாட்களில் வெற்றிமரமாக 1,000,000 என்ற இலக்கை எங்களால் அடைய முடியும். அதற்கு காரணம் உங்களுடைய ஏகோபித்த ஆதரவு என்பதை இந்த நேரத்தில் நன்றியுடன் சொல்லிக்கொள்கிறோம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இணையதளத்திற்காக. நண்பர்களே, இன்று 17வது நாள். இன்றைய விழிப்புணர்வு செய்தி ஃபேமிலி பட்ஜெட். நீங்க நிறைய பேர் ரொம்ப யதார்த்தமா சொல்லலாம், நாங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா பட்ஜெட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலிக்கு நான் பிளான் பண்றேன், எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அல்லது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீங்க அப்படி நினைக்கலாம் அல்லது கேட்கலாம். நண்பர்களே, நான் வந்து ஃபினான்சியல் கன்சல்டன்ட், இன்சூரன்ஸ் கன்சல்டண்டா கிட்டத்தட்ட 17 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பணம் சம்பந்தமா. அதுல நிறைய நண்பர்கள் கிட்ட இருந்து வர்ற ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? பணம் இல்லை, டைட் பட்ஜெட். அதாவது வருமானம் குறைவு, செலவு அதிகம். இப்படிதான் நிறைய பேர் சொல்வாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட சேமிப்பை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? புலம்புவாங்க சார். அதாவது நீங்க ஏன் சேமிக்கலன்னு கேட்டா அவங்களோட பதில் என்னவா இருக்கும் தெரியுங்களா? வரவு குறைவு, செலவு அதிகம், எங்கிட்ட மிச்சமே கிடையாது, ஸோ சர்ப்ளஸ் இருந்தால் தானே சேமிக்க முடியும், செலவுக்கே பத்துறதில்ல. இதுதான் மேக்சிமம் நபர்களோட ஒரு கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு எண்ணத்தோட நீங்களும் இருக்கலாம் அல்லது நீங்களும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறவராக இருக்கலாம். அதாவது எனக்கு பண வரவு குறைவு, செலவு அதிகம், எனக்கு சேமிப்பு கிடையாது, பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது அல்லது சொல்கிறது பொய். எஸ், அது உங்களோட மைண்ட் செட். அதாவது எனக்கு வருமானம் குறைவு, செலவு அதிகம், பணப்பற்றாக்குறை, அதனால நான் சேவ் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நண்பர்களே, நீங்க அப்படி ஒரு பொய்யான மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு உங்களையும் உங்க ஃபேமிலியும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. சரி நண்பர்களே, அப்படின்னா என்ன உண்மை? நான் சொல்றது பொய்னா உண்மை என்ன? அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதாவது நீங்க சேர்த்து வைக்கிறது இல்லை, சேமிப்பு உங்ககிட்ட இல்லாதனால வருமானம் குறைவா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு, அதனால பணப்பற்றாக்குறை உங்களுக்கு வருது. இதுதான் உண்மை. எப்படி? டீட்டெயில சொல்றேன் சார். நீங்க ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்றீங்க, அந்த மாசம் ஒரு எதிர்பாராத செலவு, பெருசா வேணாங்க, ஒரு பைக் ரிப்பேர், உங்களோட பைக் ரிப்பேர், அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவு வருது. என்ன செய்வீங்க? ஆல்ரெடி உங்ககிட்ட சேமிப்பு இல்லை, கடன் வாங்குவீங்க. அந்த கடன் அடுத்த மாச பட்ஜெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது அதுக்கு உண்டான வட்டி அசல் ரெண்டையும் சேர்த்து அடுத்த வருஷம் கட்ட வேண்டியது இருக்கும் அடுத்த மாசம். அப்ப அடுத்த மாச பட்ஜெட்ல செலவு ஆட்டோமேட்டிக்கா ஏறும். பொதுவா கடன் இது மாதிரி டைட் பட்ஜெட் சமயத்துல மனோ உளைச்சல் அதிகமாகும். இந்த மனோ உளைச்சல் உங்களோட சம்பாதிக்கிற தன்மையை பாதிக்கும், அதாவது குறைக்கும். அப்போ செலவு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதிகமாயிடுச்சு, வரவு என்னோட மென்டல் ஸ்ட்ரெஸ்னால குறையும். அப்ப என்ன ஆகும்னா இது சைக்கிள் மாற மாறும். அதாவது மறுபடியும் வருமானம் குறையும், செலவு அதிகமாகும், மறுபடியும் கடன் அதிகமாகும், வட்டி அதிகமாகும். நண்பர்களே, இது நாங்க சொல்ல வர்றது என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வரவு குறைவா இருக்கிறதுனால, செலவு அதிகமா இருக்கிறதுனால சேமிப்பு பண்ண முடியலங்கிறது இல்லை,
சேமிப்பு பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு வரவு குறைவா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு, பண கஷ்டம் கண்டினியூவா உங்க கூட வந்துட்டே இருக்கு. நண்பர்களே, இதுக்கு என்ன வழி? ஒரே வழி தாங்க, எவ்ரி பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் சேமிப்பை எழுதுங்க. ஃபர்ஸ்ட்ல கம்பல்சரி சேமிப்பு. இட்ஸ் 500, 1000, 2000 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். மந்த்லி ஏர்னிங்ல 20% இருக்கணுங்கிறது தான் தம்ப் ரூல். நீங்க உங்க சவுகரியம் போல ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சேமிப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் வர்றது தான் எக்ஸ்பென்சஸ் கொண்டு போகணும். கொஞ்ச நாள் சிரமமா இருக்கும். ஒரு கார்பஸ் சரியான உடனே சேர்ந்துகிட்ட உடனே உங்களுக்கு அந்த பழக்கம் உங்ககிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் உங்க லைஃப் சக்சஸ் ஆகும். கார்பஸ் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கார்பஸ்ல இருந்து ஒரு சின்ன வருமானம் உங்களுக்கு வர்றக்கு ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வரவு ஜாஸ்தியாகும், செலவு மேனேஜ்மெண்ட் ஆயிரும், கடன் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேமிப்பு பழக்கம் தொடர்ந்து உங்களோட வர்றக்கு ஆரம்பிக்கும். நண்பர்களே, இதுதான் தாரக மந்திரம். அதாவது முதல்ல சேமிப்பு, அதுக்கப்புறம் செலவுன்னு எப்போ நீங்கள் பட்ஜெட் போடுறீங்களோ அன்னையிலிருந்து உங்களை ஃபினான்சியலி யாரும் அடிச்சுக்க முடியாது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நண்பர்களே, இந்த அவேர்னஸ் வீடியோவை பார்த்ததன் மூலமாக இந்த உலக சாதனை முயற்சியில் நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீர்கள். உங்களது நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.